ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமேஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். தாலி செயினில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து தாலியோட கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா பார்க்க போகிறோம். தாலி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இதில் நிறைய ட்ரெடிஷ்னலான தாலிலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தாலிலாம் பார்க்குறதுக்கு. இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான தாலிலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய ட்ரெடிஷ்னலான தாலிலாம் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. 2 கிராமில், 1 கிராமில், 4 கிராமில், 8 கிராமில், அந்த மாதிரி இந்த மாதிரி குண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி மாங்கல்யம்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இது நிறையா வந்துட்டு அவங்கவுங்க ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ச்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்துட்டு நிறைய வந்து மாங்கல்யங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரெட்டை மாங்கல்யம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரியான மாங்கல்யம், இந்த மாதிரி வந்து சீப்பு மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு குண்டு மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மாங்கல்யம் வந்துட்டு எனக்கே வந்துட்டு இவ்வளோ இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல. பட் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு தாலியில் வந்துட்டு இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு. இதே வந்துட்டு இந்த குண்டு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து டாட் வச்சுருக்கு, இது வந்து டாட் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இதுவுமே அந்த மாதிரி தான், கொஞ்சம் அந்த பெரிய அந்த நமக்கு கடுகு சைஸில் ஒரு டாட்டு இது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு டாட், அதுக்கப்புறம் இது அது ஒரு கல்ச்சர் இருக்கவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சிலுவை போட்டிருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரியான அதே வந்துட்டு நமக்கு தாலி மாங்கல்யம் மாதிரியும் இருக்குது, காயின் மாதிரியும் வந்துட்டு நமக்கு போட்டிருக்காங்க. அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நிறையா வந்துட்டு தாலியில் வந்துட்டு இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வேளச்சேரி பிரான்ச்சில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் தாலி கலெக்ஷன்ஸ். ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு தாலி வந்துட்டு ஸ்பெஷலாக நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ தாலியிலே வந்துட்டு நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கிற தாலிஸ், நிறைய ட்ரெடிஷ்னலான தாலிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி தாலிலாம் வந்துட்டு வேறு வேறு டைப்லலாம் வந்துட்டு வாங்கி கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போட்டுப்பாங்க. ஸோ அந்த ஜங்கு சக்கரம் நடுவில் வந்து நாம வச்சுருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பூசை போட்டிருக்கிற மாதிரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சிவலிங்கம் இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து இந்த ரெட்டை தாலி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த தாலிலாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நான் வந்துட்டு இந்த மாதிரி மாங்கல்யம் நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு சில மாங்கல்யம்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மாங்கல்யத்துலே வந்துட்டு 2 காயின் வந்து அதிலே அட்டாச் பண்ண மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து தாலி அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தாலி வந்துட்டு தனியாக வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் வந்துட்டு அது ஒரு ஃபங்க்ஷனாகவே பண்ணுவாங்க, தாலி செய்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பொண்ணுக்கு வந்துட்டு அந்த தாலிக்கான தங்கத்தை வந்து கொடுத்து அங்கேயே வந்துட்டு நம்ம தாலி செய்கிறவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நம்ம பொற்கொள்ளரை கூப்பிட்டு வந்துட்டு நம்ம அங்கேயே வந்து தாலி செஞ்சு கொடுப்பாங்க. பட் இப்போது நிறையா வந்து ட்ரெடிஷ்னல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வர்றதால நிறைய பேர் வந்துட்டு இப்போது ரெடிமேடாகவே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் வந்து ரெடிமேடாக தான் வாங்குகிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரெடிமேடாக வாங்கிறதால ஸோ எல்லா ஷாப்லையுமே ரெடிமேடாகவே தாலி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. நிறையா நிறையா டிஃப்ரெண்ட்டான தாலி கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருந்தது. மாங்கல்யத்தில் வந்துட்டு இந்த தென்னை மரம் கீத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தென்னை மரம் கீத்து, அதிலே வந்துட்டு கவுண்டிங்லாம் நிறையா சொன்னாங்க ஷாப்பில் தான் வந்துட்டு அந்த
கஸ்டமர் சர்வீஸாக அவங்க சொல்லியிருந்தாங்க. நிறைய வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தென்னங்கீத்து போட்ட மாதிரி, அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சிலுவையிலே வந்துட்டு தாலியில் சிலுவை இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாக நம்ம காயினில் சிலுவை இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலுக்கு இன்னமும் ட்ரெடிஷ்னல் மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தாலியும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதை நான் பார்த்ததில்லை, இந்த மாதிரி நல்லா இருந்தது அதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த நம்ம ஃப்ளவர், அதுவும் வந்து ஃப்ளவரும் வந்து கவுண்டிங் தான். அந்த ஃப்ளவர் கவுண்டிங்கோடு இருக்கிறதும் இருக்கும், கவுண்டிங் இல்லாமல் நார்மலாக இருக்கிறதும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம தொப்பத்தாலி அப்படின்னு சொல்லுவோம், இது தொப்புள் தாலி இது. ஸோ இது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாமம் போட்டிருக்கிற மாதிரியான தாலி. ஸோ இது மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் வந்துட்டு குண்டு வித்து தாலியோடவே வந்து சேர்த்தே அவங்க வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம எப்போவும் வந்து தாலி மட்டும் தனியாக ஒரு சிலர் வந்து போட மாட்டாங்க, குண்டோட சேர்த்து தான் வந்து மேரேஜ்க்கே வந்துட்டு அவங்க கட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பார்க்குறவங்களுக்கு வந்து குண்டு வித்து தாலியோடவே வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி மங்கல்யம்லாம் வந்துட்டு நாமம் போட்டிருக்கிற மாதிரியான மங்கல்யம், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சாமி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, பெருமாள் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நந்தி இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ், அது வந்து தென்னங்கீத்து அப்படி சொல்கிறாங்க அவங்க. ஸோ அடுத்து வந்து இதை வந்து கருப்பு மணி வந்து அட்டாச் பண்ணி வச்சு கொஞ்சம் அந்த மாதிரி தாயத்தை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தாயத்து டைப்பில் இருக்கிற தாலி அதெல்லாம். ஸோ அடுத்து இந்த தாலி பார்த்திங்கன்னா வந்துட்டு அது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அது எனக்கு பேர் தெரில, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்துட்டு இப்படியும் நம்ம வந்துட்டு தாலி டைப்லே இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டாலர் பெண்டன்ட் மாதிரிலாம் கூட வந்துட்டு தாலி நிறையா இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பெண்டன்ட் டைப்லலாம் கூட வந்துட்டு வச்சுருக்காங்க. இதிலே வந்துட்டு அவங்கவுங்க ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி சிலுவை போட்டிருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கழுகு போட்டிருக்கிற மாதிரியான ஒரு மங்கல்யம், கழுகு டிசைன்ஸ் அழகாக இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற அந்த மங்கல்யம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மங்கல்யம். அதில் வந்துட்டு ரெண்டு லக்ஷ்மி காயின் இருக்க மாதிரி, அது வந்து அட்டாச்சாகவே இருந்துச்சு நல்லா. ஸோ அடுத்து வந்து இந்த ஹார்டின் ஷேப்பில் வந்துட்டு ஒரு சிலுவை வச்சுருக்கிற மாதிரி, நிறைய வந்து சிலுவையிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிலுவை வச்சுருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வச்சுரு, முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டார்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது இதுவும் வந்துட்டு சிலுவை வச்சுருக்கிற மாதிரியாக தான் இருந்தது. ஸோ நிறையா வந்து சிலுவை டைப்லேயே வந்துட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு அந்த லிங்கம் இருக்கிற மாதிரி, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லிங்கம்லேயே வந்துட்டு ஃப்ளவர் டிசைன்லேயும் இருக்குது, ப்ளைனாகவும் இருக்குது. அதுவும் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பாங்களாமா, ஷாப்பில் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாத்துக்குமே பேர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொன்று ஒவ்வொரு மங்கல்யத்துக்கும் ஒவ்வொரு நேம். ஸோ அது வந்துட்டு தெரியல அப்படின்னா நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை அவங்க வந்துட்டு எடுத்துப்பாங்களாமா. ஸோ வந்துட்டு இங்கே நிறையா வந்து டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. 1 கிராமில் இருந்து தாலி வந்துட்டு நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா தாலி கலெக்ஷன்ஸ் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் விமிஸ் வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.